தரமா கிளைமேட்டு மாறிட்டு தான் முகமது ப்ரோ, மாறிட்டு இருக்கா மாறிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. யாது முறை யாரும் கேட்டீங்கன்னா ராமசாமி சகோ தமிழன்முடன் வணக்கம் நலமாக வளர்த்துடன் வாழ்க விசா சிஸ்டர். ஏன் யாரும் கேட்காதீங்க, அவங்க கிட்ட நமக்கு தரமாட்டாங்க. சாரி சாரி, யாருக்கும் தரமாட்டாங்க. யாரதே ஹார்ட் போடுறது ராமசாமி. நான் இந்த லைவுக்கு வரும்போதே லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க நண்பர்களே. நான் சென்னையிலிருந்து ராமசாமி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாது முறை அவரும் கேளிறண்ணா மாண்புமிகு மச்சான் தமிழ் அன்புடன் வணக்கம் நலமா. மச்சான் வணக்கம் நலம். தனு சகோ நலம்னு தமிழ் முறை வணக்கம் நலமா கேட்டுக்காம வகுமத்தினான். ஆமாம் சாரம்மா, ராமசாமி நான் தங்கச்சி, நான் உங்கள் கணவரை கேட்டேன் என்று சொல்லவும் கண்டிப்பாக அங்கே தான் இருக்காரு வணக்கம் சொன்னார். கவனிக்கலைங்களாண்ணா தங்கச்சி, நான் சென்னையிலேருந்து ராமசாமி அண்ணா. ஓகே ஓகே ராமசாமி அண்ணா, சாப்பிட்டாச்சா ராமசாமி அண்ணா? என்ன சாப்பாடு பார்த்தா? இந்த சாரா 8 ஏக்கரில் பூ தோட்டம் வச்சுருப்பாங்க போல், ஒரே ஃப்ளவராக வைக்கிறாங்க டிபியில். நிஷாமா பார்த்தா சாரி, உன் கமெண்ட்டு கவனிக்கல போல சாரி. வணக்கம் சகோ பழனி சொல்லுவா, வணக்கம். யாது முறை யாவரும் கேள்வி சாப்பிட்டாச்சா? இந்த விக்ஸ் உறிஞ்சதுங்க, பாக்கெட் இல்லையா? அவன் கொண்டு போனேன், ஒன்றாக தான் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போனேன். சின்ன பையன் ஜாரா சகோதரி தமிழ் அன்புடன் வணக்கம் நலமா பார்த்தோம். ஐயோ சாரிலாம் வேணாம் நிஷா, உங்கள் அன்பு தான் வேணும். பார்த்தோம் அப்படித்தான், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. சேசுராஜனம் வணக்கம். யாது முறை யாவரும் கேள்வி சகோவுக்கு வணக்கம் வெங்கடேஷனா. இல்லை சிஸ்டர் போகலே. இல்லை சிஸ்டர் போகலை, மசாலா புரியல என்னது. இல்லை சிஸ்டர் போகலை, மசாலா ஓல இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகலை, பெயின் ஓவராக இருக்குன்னு சொல்கிறீங்க, வீட்டில் சொல்லலான்னு சொல்ல வரீங்களா வெங்கடேஷன்னா? சேசுராஜோட தங்கச்சி பார்த்தாவுக்கு தான் கேட்டேன் எத்தனை மாமியார் வீட்டில் இருந்து சீர் வந்துச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 9வது வீட்டு மாமியார்கிட்டருந்து மட்டும் சீர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அவங்க தான் ரீசன் இல்லையா. ராமசாமியின் தங்கச்சி என் சொந்த ஊர் என்ன தெரியுமா தங்கச்சி? திருவண்ணாமலை தானண்ணா. நிஷாம்மா எல்லோரும் சாப்பிட்டாச்சா? பழனிச்செல்வம் அண்ணா சூப்பர் சேட் போட்டிருக்காங்க 40 ருபீஸ்க்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிஷாம்மா எங்கள் வீட்டில் பூரி வா பார்த்து அப்போ பூங்காத்து திரும்புமா சாரா மாமி வரும் வரும். நன்றி நன்றி பாபி கிரேஷ், சில்வர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சொன்ன உடனேயே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நன்றி. ஓ கோல்டா? ஓ சாரி சாரி, கோல்டு இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் நான் சொல்ல காட்டியுமே அவர் வந்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன், அடுத்த நிமிஷமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த பார்த்த பையன் என்னான்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். ராமசாமி நான் புதிய உறவுகளை வருக வருக மறக்காமல் சப்ஸ்கிரைப் தருக தருக நண்பர்களை. நான் இப்போ சென்னையிலேருந்து ராமசாமி சொல்லியிருக்காங்க. நிஷாம்மா பார்த்தா ராமசாமி என்னவும் சேனல் வச்சுருக்காங்க, நம்ம லைவில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் அவரோடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பும் இப்போ திரும்பும் பலார் பலார் என்று இல்லையா தாராமா? ஓ பார்த்தாவுக்கு ஹார்ட்லாம் கொடுக்காதீங்க, ஏற்கனவே அவனோட ஹார்ட் நிறைஞ்சு போய் கிடக்குது. சாப்பிட்டீங்களா நிஷாம்மா? நிஷா பார்த்தா ஆத்தாடி மனசுக்குள்ளே காத்தாடி. ஆமாம் தங்கச்சி, நான் திருவண்ணாமலை தான் மிக்க மகிழ்ச்சி. மூச்சுக்கு 300 தடவை திருவண்ணாமலையிலேருந்து ராமசாமி, திருவண்ணாமலையிலேருந்து ராமசாமின்னு சொல்லிட்டு எந்த ஊர்னு கேட்கலாமா? குழந்தைக்கு கூட மனசில் பதிஞ்சிருக்குமண்ணா. சேசுராஜனை நமக்கு சாப்பிட்றது மட்டும்தானே வேலை. ஆமாம் பின்ன அதை காட்டிலும் என்ன பெரிய வேலை? முதலில் சாப்பாடு, மற்றதெல்லாம் அதாவது படைக்கு அஞ்சினாலும் பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்தினாலும் பந்திக்கு முந்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டு தான் நம்மெல்லாம். யாது சாப்பிட்டேன்னு பார்த்தா நீங்கள் சாப்பிட்டாச்சா? யாது முறை யாவரும் கேளீர் அண்ணா. சிவகங்கை சீமை ஆண்ட மருது பாண்டிகள்.